ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ் கினோவேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்பவே யூஸ்ஃபுல்லான பல கிச்சன் டிப்ஸை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட் டிப் என்னென்னா, நம்ம வந்துட்டு மட்டன்லாம் வேக வைக்கும்போது சில சமயம் நம்ம என்ன தான் வேக வச்சாலும் மட்டன் அந்தளவுக்கு சாஃப்டாக வெந்திருக்காது. அதுக்கு நம்ம எப்போவுமே மட்டன் வேக வைக்கும்போது கூட வந்து இஞ்சி பூண்டு வீதோ மஞ்சள் தூளோ என்னெல்லாம் சேர்க்கணுமோ சேர்த்துக்கோங்க. அது கூட பார்த்திங்கன்னா, இந்த அளவுக்கு ஒரு சின்னதாக தேங்காயோட ஓடு, அதாவது தேங்காயோட சிரட்டை சொல்லக்கூடிய தேங்காயோட கொஞ்சமாக சேர்த்து நீங்கள் தண்ணி ஊற்றி மட்டன் எப்போதும் எந்த அளவுக்கு விசில் விட்டு வேக வைப்பீங்களோ அதே மாதிரி வேக வச்சிங்கன்னா மட்டன் நார்மலாக வெந்து வரதை விட ரொம்பவே சாஃப்டாக சூப்பராக வெந்து வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னென்னா, சில சமயம் நம்ம கைகளில் போடுற மோதிரம் பார்த்திங்கன்னா ரொம்பவே டைட்டாகி கழட்ட முடியாமல் போகிடும். அப்படி வந்து இருக்கும்போது நமக்கு ரொம்பவே வலி வேற கொடுக்கும். அதை வந்து எப்படி ஈஸியாக கழட்டலான்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வேஸ்லீனை வந்து கொஞ்சமாக எடுத்து அந்த மோதிரத்துக்கு மேல் பகுதியில் தடவிடலாம். வேஸ்லீன் இல்லாதவங்க நீங்கள் தைலம் கூட தேய்ச்சி விட்டுக்கலாம். இந்த மாதிரி தேய்ச்சிட்டு நம்ம வந்து மோதிரத்தை கழட்டினோன்னா ஈஸியாக கழண்டு வந்துடும். இந்த டிப் வந்து பெரியவங்களுக்கு யூஸ் பண்ணாட்டியும் சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்பவே பயன்படும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அடுத்த டிப் என்னென்னா, சாத்துக்குடி பழங்களை ஜூஸ் போடணுன்னா ஜூஸரோ இல்லாட்டி இந்த மாதிரி ஒரு பொருளை வச்சு தான் நம்ம வந்து ஜூஸ் போடுவோம். ஆனால் எல்லார் வீட்லேயும் ஜூஸர் வந்து இருக்கும்னு சொல்ல முடியாது. இதில் போடுறதுக்கு நமக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். இதெல்லாம் பயன்படுத்தாமல் எப்படி ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பொருளை வச்சு ஜூஸ் போடலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம அதுக்கு நமக்கு எவ்வளோ சாத்துக்குடி வேணுமோ அதை வந்துட்டு இந்த மாதிரி நல்லா தரையில் அழுத்தி விட்டுக்கலாம். இதனால் நமக்கு ஜூஸ் வந்து ரொம்பவே ஈஸியாக கிடைச்சிடும். அடுத்து நம்ம இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். எடுத்துட்டு நார்மலாக நம்ம எப்படி ஜூஸ் போடுறதுக்கு கட் பண்ணுவோமோ அதே மாதிரி கட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு அகலமான பவுல் வச்சுட்டு நம்ம ஜூஸ் போடுறதுக்கு இந்த விஸ்கை தான் பயன்படுத்த போகிறோம். விஸ்க் பார்த்திங்கன்னா எல்லாரோட வீட்லேயுமே இப்போ கண்டிப்பாக இருக்கும். இந்த விஸ்கை வச்சுட்டு பழத்தோட நடுப்பகுதியில் வச்சு நீங்கள் சும்மா லைட்டாக ரொட்டேட் பண்ணிங்கனாலே போதும், உங்களுக்கு வந்து ஜூஸ் வந்து வர ஆரம்பிச்சிடும். பாருங்கள், இது வந்து நீங்கள் முன்னாடியே பழத்தை நல்லா அழுத்திடுறதுனால விஸ்கை வச்சு ரொம்ப அழுத்தம் கொடுக்கணுன்ட்டுலாம் அவசியம் இல்லை. சும்மா நம்ம ஜஸ்ட்டு ரொட்டேட் பண்ணாலே போதும், ஈஸியாக நமக்கு பழத்தோட ஜூஸ்லாம் வந்துடும். பாருங்கள், கொஞ்சம் கூட சதையே இல்லை, எல்லா ஜூஸுமே தனியாக வந்துடுச்சு. இதே மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா பழங்களுமே இதே மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் ஜூஸ் போட்டுக்கலாம். நமக்கு ஒரு பழத்துலேருந்து இந்த அளவு ஜூஸ் வந்திருக்கு, இதனால் பழமும் வேஸ்ட் ஆகாது. இப்போ இதை நம்ம ஃபில்டர் வச்சு வடிகட்டிக்கலாம், அவ்வளோதான். இந்த மெத்தடில் நீங்கள் வந்து சாத்துக்குடி ஆரஞ்சு பழங்களை ஜூஸ் போட பயன்படுத்திங்கன்னா 5 நிமிஷத்தில் எவ்வளோ பழம்னாலும் ஈஸியாக நம்ம கை வலிக்காமல் ஜூஸ் போட்டு முடிச்சிடலாம். அடுத்த டிப் என்னென்னா, பெருங்காயத்தூள் எப்படி வீட்லேயே பண்ணலான்னு பார்க்கலாம். அந்த பெருங்காயத்தூள் வீட்லேயே பண்ணுறதுக்கு என்ன காரணம்ட்டு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. நம்ம எல்லாருமே கடைகளிலிருந்து தான் இது வரைக்கும் பெருங்காயத்தூள் வாங்கியிருப்போம். அது எந்த பிராண்டான பெருங்காயத்தூளாக இருந்தாலும் சரி, அதோடய பேக் சைடில் இன்க்ரீடியன்ஸ் போட்டிருப்பாங்க. அதை நீங்கள் ஒரு தடவை கூட படிச்சிருக்க மாட்டீங்க. அப்படி படித்து பார்த்தா உங்களுக்கே தெரியும். அதில் பார்த்திங்கன்னா இன்க்ரீடியன்ஸில் வெறும் அசஃபோடிட்டா அப்படின்னு மட்டும் இருக்காது, அது கூடவே கம் அராபிக் ரீஃபைண்ட் வீட் ஃப்ளார்ன்ட்டு இருக்கும். இது பார்த்திங்கன்னா கம் அராபிக் வந்து 60% கலந்துருப்பாங்க. ரீஃபைண்ட் வீட் ஃப்ளார் வேறு எதுவுமே இல்லை, மைதா மாவு தான். அது வந்து 30% கலந்துருப்பாங்க. கூடவே பெருங்காயத்தூளோ இல்லாட்டி பெருங்காயம் வாசனை தரக்கூடிய எசன்ஸோ வந்து 10% கலந்துருப்பாங்க. இப்படிப்பட்ட கெமிக்கல்ஸ்லாம் வந்து கலந்து நம்ம வந்து ஃபுட்டில் ஆட் பண்ணுமா? ஏன்னா பெருங்காயத்தூளில் அவ்வளோ நன்மைகள் இருக்குது. அந்த நன்மைக்காக நம்ம சேர்க்கும்போது இந்த மாதிரி கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறதுனால நம்ம கண்டிப்பாக அந்த நன்மையை அடையாமலே போயிடுவோம். இதில் சேர்க்கக்கூடிய கம் அராபிக் பார்த்திங்கன்னா கருவேல மரத்துலேருந்து வரக்கூடிய பிசினை வச்சு தான் செய்கிறாங்க. இதெல்லாம் வந்து கெமிக்கல்ன்றதுனால கண்டிப்பாக நம்ம இனிமேல் இந்த மாதிரி கடைகளில் விற்கக்கூடிய பெருங்காயத்தூளை வாங்கி பயன்படுத்த வேண்டாம். நம்ம வந்து வீட்லேயே ஆரோக்கியமான சுத்தமான பெருங்காயத்தூளை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி எடுத்திருக்க பொருள் என்னென்னா பால் பெருங்காயம். இது வந்து பால் காயம்ட்டும் சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா எல்லா நாட்டு மருந்து கடைகள்லையுமே கண்டிப்பாக கிடைக்கும். இந்த பால் பெருங்காயம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியோ இல்லாட்டி இதை விட பெரிய சைஸ்லேயோ உங்களுக்கு கிடைக்கும். அப்படி பெரிய சைஸாக இருந்தால் ஒன்று ரெண்டாக வந்து உடச்சி விட்டுக்கோங்க. இது பாருங்கள் எந்த மாதிரி கலரில் இருக்குன்ட்டு. இது வந்து பியோர் பெருங்காயம், இதில் எந்த ஒரு கலப்படமும் கிடையாது. இதை வந்து இப்போ நம்ம தேவைக்கேற்ப எப்படி பவுடர் ஆக்கலான்னு பார்க்கலாம். ஒருவேளை நீங்கள் இதையே சின்ன சின்ன பீசஸாக உடச்சி குழம்புலேயோ கூட்டுலேயோ போட்டுக்கலாம். இல்லை பவுடராக வேணும்னு நினைக்கிறவங்க இதை வந்து சின்ன சின்ன பீசஸாக உடச்சி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. எந்த ஒரு ஓரளவுக்கு சின்ன சைஸ்ன்றதுனால நான் உடைக்கலாம் இல்லை.
இப்போ இதை உடச்சி சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பவுடரை அரைச்சிக்கலாம். பாருங்கள், நம்மளோட பெருங்காயத்தூள் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து அப்படியே நம்ம ஸ்டோர் பண்ணாமல் ஒரு தடவை வறுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க பால் பெருங்காயத்தை ஒரு ட்ரையான பேனில் வந்து சேர்த்துக்கோங்க. எண்ணெய்லாம் எதுவும் சேர்க்காம இதை வந்து ஒரு 2-3 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து விட்டுக்கலாம். கரிஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி வறுத்துட்டு ஸ்டோர் பண்ணுறதுனால இது நல்லா கட்டிப்படாமலும் பூச்சி பிடிக்காமலும் இருக்கும். இப்போ நான் ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்துட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ நான் இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா ஆறிடுச்சு. இதை ஒரு கிளாஸ் கண்டெய்னர்லேயோ இல்லாட்டி ஏர்டைட் பாக்ஸ்லேயோ போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த பெருங்காயத்தூள் பார்த்திங்கன்னா நீங்கள் கடைகளில் வாங்கக்கூடிய பெருங்காயத்தூள் 1/2 டீஸ்பூன் போட்டிங்கன்னா இது வந்து 1/4 டீஸ்பூனோ இல்லாட்டி 1/4 டீஸ்பூனுக்கும் குறைவாகவே போட்டாலே போதும். சூப்பராக வந்து ஃப்ளேவர் நல்லா கொடுக்கும். அதே சமயம் உடம்புக்கு எந்த ஒரு கெடுதலையுமே கொடுக்காது. பெருங்காயத்தினால என்னென்ன நன்மைகள் கிடைக்குமோ அதெல்லாமே இந்த பெருங்காயத்தூளை சாப்பிடும்போது நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். கடைகள்லேருந்து வாங்கக்கூடிய பெருங்காயத்தூளை ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வந்தால் என்னென்ன பக்க விளைவுகள் வரும்ன்ட்டு கண்டிப்பாக நீங்களும் கூகுளில் வந்து ப்ரௌஸ் பண்ணி பாருங்கள். நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது. நான் வந்து வீடியோவில் அதிகமாக சொல்ல விரும்பலை. எந்த பிராண்டையும் அந்த மாதிரி நான் குறிப்பிடவும் இல்லை. கண்டிப்பாக நீங்கள் வைத்திருக்க பெருங்காயத்தூள் டப்பாவில் இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு நீங்களும் செக் பண்ணி பாருங்கள். நீங்களும் இனிமேல் கடைகள்லேருந்து பெருங்காயத்தூள் வாங்காமல் இந்த மாதிரி நாட்டு மருந்து கடைகளில் பால் பெருங்காயம் கேட்டு வாங்கி பொடி பண்ணி வச்சு யூஸ் பண்ணுங்கள். அடுத்த டிப் என்னென்னா, நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா 2 முட்டையை உடச்சி வச்சுருக்கேன். அதோட ஓடை தூக்கி போடாமல் இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ட்ரை ஆகிட்ட பிறகு எடுத்து வச்சுக்கோங்க. வாஷ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு பவுலில் வந்துட்டு இந்த முட்டை ஓடெல்லாம் போட்டு வாஷ் பண்ணாமல் ரன்னிங் வாட்டரில் நீங்கள் வாஷ் பண்ணிங்கன்னா நல்லா க்ளீன் ஆகிடும். க்ளீன் ஆகிட்ட பிறகு இதை நல்லா ட்ரை பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு மணி நேரம் ஃபேன் காற்றுலேயோ இல்லாட்டி 10 நிமிஷம் வெயில்லையோ வச்சிங்கன்னா நல்லா காஞ்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கத்திரிக்கோளை எடுத்துக்கலாம். கத்திரிக்கோளை எடுத்துகிட்டு இந்த மாதிரி முட்டை ஓட்டை நீங்கள் நல்லா கட் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம பண்ணுறதுனால கத்திரிக்கோள் பார்த்திங்கன்னா எப்போவுமே நல்லா ஷார்ப்பாக இருக்கும். ஒருவேளை உங்கள் வீட்டில் ஷார்ப்லெஸ்ஸான கத்திரிக்கோள் இருந்ததுன்னா இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பரான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்த டிப் என்னென்னா, இந்த முட்டை ஓடை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு இந்த மிக்சி ஜாரை நல்லா ஓட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம். மிக்சி ஜார் பார்த்திங்கன்னா நல்லா காய்ந்து ட்ரையாக இருக்கணும், ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இப்போ இதை பார்த்திங்கன்னா 1 நிமிஷம் நல்லா ஓட்டியாச்சு. இந்த மாதிரி பண்ணுறதுனால நம்மளோட ஜாரில் இருக்கக்கூடிய பிளேட் நல்லா ஷார்ப் ஆகிடும். இப்போ இந்த முட்டையோடோட பவுடரை நம்ம தூக்கி போட்டுட வேண்டாம். இதில் பார்த்திங்கன்னா நிறையவே கால்சியம் சத்து இருக்குது. அதனால் இதை உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய செடி கொடிக்கெலாம் உரமாக போடலாம். செடி கொடியெல்லாம் பார்த்திங்கன்னா அதனால் நல்லாவே வளர்ந்து வரும். காய் பூலாம் நிறையவே நமக்கு கிடைக்கும். அடுத்த டிப் என்னென்னா, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சீப்பெல்லாம் வந்துட்டு அழுக்கு நிறைய சேர்ந்துருச்சுன்னா அதை க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம டூத் ப்ரஷ் வச்சு தான் க்ளீன் பண்ணுவோம். அப்படிலாம் டூத் ப்ரஷ் யூஸ் பண்ணாமல் ஈஸியாக இப்படி க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு பிளேட்டோ இல்லாட்டி பவுலோ வந்து எடுத்துக்கோங்க. அதில் நீங்கள் க்ளீன் பண்ணக்கூடிய சீப்பெல்லாம் சேர்த்துக்கோங்க. கூடவே நல்லா சூடாக இருக்கக்கூடிய தண்ணியை வந்து சேர்த்துக்கோங்க. தண்ணி பார்த்திங்கன்னா ரொம்பவே சூடாக இருக்கணும். சீப்பு வந்து மெல்ட் ஆகிடும்லாம் நீங்கள் நினைக்க தேவையில்ல. சீப்பு வந்து மெல்ட் ஆகாது. இப்போ இதோட நீங்கள் அழுக்கெல்லாம் போகிறதுக்காக ஏதாச்சும் டிஷ்வாஷ் ஜெல்லோ இல்லாட்டி சோப்போ இல்லாட்டி ஹேண்ட் வாஷ் ஜெல்லோ ஏதாச்சும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு ஹேண்ட் வாஷ் லிக்விட் யூஸ் பண்ணியிருக்கேன். கூடவே 1/2 எலுமிச்சைப்பழத்தோட சாறு வந்து சேர்த்துக்கிறேன். எலுமிச்சைப்பழ சாறு இல்லாதவங்க வினிகர் கூட 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம். கலக்கும் போது பார்த்திங்கன்னா கை வச்சு கலந்துடாதீங்க, ஏன்னா நம்ம சுடு தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். நல்லா இதை கலந்து விட்டுட்டு 15 நிமிஷம் அப்படியே இந்த தண்ணியில் இந்த சீப்புலாம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ 15 நிமிஷம் கழித்து நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா 15 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்ம சேர்த்துருக்கக்கூடிய சீப்பு எல்லாமே சூப்பராக க்ளீனாகி வந்திருக்கு பாருங்கள். இதில் இருக்கக்கூடிய அழுக்கு எல்லாமே சூப்பராக ரிமூவ் ஆகிட்டுருக்கோம். ஒருவேளை ரிமூவ் ஆகலைனா இந்த மாதிரி தண்ணியில் லைட்டாக ஆட்டி விட்டிங்கனாலே போதும், சூப்பராக க்ளீனாகி வந்துடும். இப்போ இந்த சீப்பெல்லாம் எடுத்துகிட்டு ரன்னிங் வாட்டரில் ஜஸ்ட்டு காமிச்சிங்கனாலே போதும், சூப்பராக நம்மளோட சீப்பு புதுசு மாதிரியே க்ளீனாகி வந்துடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னென்னா, எண்ணெய் பிசுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய கேஸ் ஸ்டவ்வை எப்படி க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கேஸ் ஸ்டவ்க்கு மேலே இருக்கக்கூடிய ஸ்டாண்டை வந்து ரிமூவ் பண்ணிடலாம்.
அதுக்கடுத்து ஸ்டவ்க்கு மேலே இருக்கக்கூடிய டஸ்ட்டெல்லாம் வந்துட்டு ஒரு நியூஸ் பேப்பராலேயோ இல்லாட்டி டிஷ்யூ பேப்பர் இல்லாட்டி காட்டன் டவலால் நல்லா க்ளீனாக தொடச்சிடுத்துடலாம். எப்போவுமே நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து சோப் போடாமல் இந்த மாதிரி மேலே இருக்கக்கூடிய அழுக்கு டஸ்ட்டெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணோம்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இதை க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு எலுமிச்சை பழமும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சமையல் சோடாவும் எடுத்திருக்கேன். இப்போ இந்த எலுமிச்சை பழத்தை சமையல் சோடாவில் டிப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம ஸ்க்ரப் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி பண்ணுறதுனால இதில் இருக்கக்கூடிய எண்ணெய் பிசுக்கெலாம் ரொம்பவே ஈஸியாக க்ளீன் ஆகிடும். இதே மாதிரி இந்த எலுமிச்சை பழத்தை சோடா உப்பில் டிப் பண்ணிவிட்டு இந்த ஸ்டவ் ஃபுல்லாகவே தேய்ச்சி விட்டுட்டு கடைசியாக ஈரமான துணியை வச்சு தொடச்சி விட்டுக்கிறேன். நீங்கள் வந்துட்டு தண்ணி போட்டு கூட வாஷ் பண்ணலாம். தண்ணி போட்டு வாஷ் பண்ணால் ரொம்பவே தண்ணி செலவாகும். அதெல்லாம் விட ஈஸியாக நீங்கள் இந்த மாதிரி ஈரமான காட்டன் கிளாத்து வச்சு தொடச்சி எடுத்துட்டிங்கன்னா ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணி முடிச்சிடலாம். தண்ணியும் வந்து குறைவாக செலவாகும். இப்போ நான் ஃபுல்லாகவே க்ளீனாக தொடச்சி முடிச்சிட்டேன். பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக க்ளீனாக இருக்குன்னு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் கூட எண்ணெய் பிசுக்கு இருக்கவே இருக்காது. அதே சமயம் தண்ணியும் வந்து குறைவாக செலவாகும். இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.